ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு டேபுலேஷன் மெத்தடில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற ப்ராப்ளம், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் பூலியன் ஃபங்க்ஷன் பை யூஸிங் ஏ கியூன் மிக்லஸ்கி மெத்தட் ஆர் டேபுலேஷன் மெத்தட். எஃப் ஆஃப் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம் ஆஃப் 0, 2, 3, 6, 7, 8, 10, 12, 13. ஸ்டெப் நம்பர் 1ல் கொடுத்துருக்கிற மின் டேர்ம்ஸ் என்ன மின் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை அப்படியே எழுதிக்குங்க. இங்கே 0, 2, 3, 6, 7, 8, 10, 12, 13 M0, M2, M3, M6, M7, M8, M10, M12, M13. இந்த மின் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிரும். இதை கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரஸன்டேஷன் எழுதணும். அதாவது 0க்கு 0000, 2க்கு 0010, 3க்கு 0011, until 13 இருக்க வேல்யூவை எழுதிடணும். தட் இஸ் பைனரி ரெப்ரஸன்டேஷன். இது ஸ்டெப் நம்பர் 1க்குள்ளது. இதே ஸ்டெப் நம்பர் 1ல் இந்த மின் டேர்ம்ஸை ஆர்டராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஒன்ஸை கேட்டகரைஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல் ஜீரோஸ், ஒரே ஒரு ஒன் இருக்கிறது, டூ ஒன்ஸ், த்ரீ ஒன்ஸ், ஆல் ஒன்ஸ், இந்த மாதிரி, அதாவது ஃபோர் ஒன்ஸ், ஃபைவ் ஒன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும். அக்கார்டிங் டு அவர் ப்ராப்ளம், நமக்கு ஜீரோ இருக்குது. ஜீரோன்றது ஆல் ஜீரோஸ், அது தனி கேட்டகரி. நெக்ஸ்ட்டு 2 and 8. 2லையும் 8லையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மட்டும்தான் இருக்கும். அதனால் இது செகண்ட் கேட்டகரி. 3, 6, 10, 12 இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பிட்ஸில் 2 2s இருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து 2. நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 2 இருக்கிறதுனால தனி கேட்டகரி. 7, 13 இதில் பார்த்தீங்கன்னா பிட்ஸில், நம்பர் ஆஃப் பிட்ஸில் 3 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, அதனால இது தனி கேட்டகரி எடுத்துக்கணும். இன்கேஸ் 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும். இன்கேஸ் 5 டிஜிட்ஸில் இருந்ததுன்னா 5 நம்பர் ஆஃப் ஒன்ஸையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1ல் மீன் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடணும், பைனரி ரெப்ரஸன்டேஷன் எழுதிடணும், தென் கேட்டகரைஸ் பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம கிடைச்ச அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஒவ்வொரு பிட்டையும் மற்ற பிட்டோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பிட்டு சேஞ்சஸ் வருதுன்னா அதை டேஷன் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த வேல்யூ மின் டேர்ம்ஸை, ரெண்டு மின் டேர்ம்ஸையும் மிங்கிள் பண்ணி ஒரு புது மின் டேர்மை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி வந்த ஆன்சரை அந்த கரஸ்பாண்டிங் பிட்டை வந்து டிக் மார்க் பண்ணிக்கணும். நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் M0ஐயும் M2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 பிட்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. தேர்ட் பிட் பார்த்தீங்கன்னா இங்கே 0க்கு பதில் இங்கே 1 இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு சேஞ்ச், ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்குது. லாஸ்ட் பிட்டும் சேமாக இருக்கிறதுனால அந்த சேம் பிட், எல்லா பிட்டையும் சேம் அப்படியே போட்டுக்கணும். ஒரே ஒரு பிட்டு சேஞ்சை மட்டும் டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ ஸ்டெப் நம்பர் 2ல் இந்த ரெண்டு மின் டேர்ம்ஸையும் 0, 2 எழுதி பைனரி ரெப்ரசன்டேஷனில் 0, 0, -0 ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2ல மீன் டேர்மில் 0, 2 பைனரி ரெப்ரஸன்டேஷனில் 0, 0, -0 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அகெயின் இந்த 0வை 8ஓட கம்பேர் பண்ணோம். 0வை 8ஓட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிட் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கிறது, அதனால் டேஷ், மீது இருக்கிற பிட் எல்லாமே சேம், 0, 0, 0. ஸோ அப்போ ஸ்டெப் நம்பர் 2ல அகெயின் என்ன எழுதணும்னா 0, 8, ஸோ கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரஸன்டேஷன் -0, 0, 0. இப்போ எல்லா 0ஸையும் நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கிற அந்த 1, ஒரே ஒரு 1 இருக்கிற அந்த டேர்ம்ஸோட கம்பேர் பண்ணோம். எந்த நம்பர்லாம் கம்பேர் பண்ணதுக்கு வந்ததோ அதை அப்படியே பேரலெல்லாம் டிக் மார்க்கை போட்டுக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கிறது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 2 இருக்கிறதோட கம்பேர் பண்ணணும். இப்போ 2யும் 3யும் கம்பேர் பண்ணணும். 2யும் 3யும் கம்பேர் பண்ணோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பிட்டு சேஞ்ச் தான் இருக்குது, அதாவது லாஸ்ட் பிட்டு மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2, 3 போட்டுட்டு சேம் 0, 0, 1 இந்த பிட் வரைக்கும் சேமாக இருக்கு, லாஸ்ட் பிட்டு மட்டும் சேஞ்ச் இருக்கிறதுனால அதை டேஷன் ரெப்ரசன்ட் பண்ணோம். இது அப்படியே ஸ்டெப் நம்பர் 2ல நம்ம எழுதிடணும். இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல பார்த்திங்கன்னா 2, 3 எழுதியிருக்கோம், கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரஸன்டேஷன் 0, 0, 1. அகெயின் 2வை 6ஓட கம்பேர் பண்ணோம். 2வை 6ஓட கம்பேர் பண்ணும்போது 0, -1, 0 கிடைக்கும். ஸோ இது அப்படியே 2, 6 அந்த கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரஸன்டேஷனில் 2, 6, 0, -1, 0 எழுதணும். அகெயின் திரும்ப 2வை 10ஓட கம்பேர் பண்ணப்போம். கம்பேர் பண்ணும்போது எத்தனை பிட்டு சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 2க்கும் 10க்கும் எத்தனை பிட்னா ஒரே ஒரு பிட்டு மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது ஃபஸ்ட் பிட், அதனால் -0, 1, 0 ரெப்ரசன்ட் பண்ணும். எப்போவெல்லாம் நமக்கு வந்து கம்பேரிசனில் இது அப்ளிகபிளாக இருக்கோ அப்போ டிக் மார்க் போட்டுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2ல 2, 10 -0, 1, 0 ரெப்ரசன்ட் பண்ணணும். அகெயின் இந்த 2வை 12ஓட கம்பேர் பண்ணணும்.
டூ அண்ட் டுவெல்லோட கம்பேர் பண்ணோம்னா மொத்தம் த்ரீ சேஞ்சஸ் வருது. ஸோ அதனால் இதை எடுத்துக்கூடாது. அதனால் டுவெல்ல இப்போ நம்ம டிக் பண்ணக்கூடாது. நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஒன் இருக்கிற இந்த டேர்மில் டூவை கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எயிட்டோட இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ எயிட்டோட த்ரீயை கம்பேர் பண்ணோம்னா மொத்தம் த்ரீ சேஞ்சஸ் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கூடாது. அகெயின் எயிட்டு சிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது த்ரீ சேஞ்சஸ் இருக்குது, அதனால் எயிட் கமா சிக்ஸும் வராது. அகெயின் எயிட்டு டென்னோட கம்பேர் பண்ணோம். எயிட்டு டென்னோட கம்பேர் பண்ணோம்னா ஒரே ஒரு பிட்டும் தான் சேஞ்சாக இருக்குது. ஸோ ஒன் ஜீரோ இந்த பிட்டு சேஞ்ச் மட்டும் டேஷ் அண்ட் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஜீரோ இந்த வேல்யூ ஸ்டெப் நம்பர் டூவில் ரெப்ரசன்ட் பண்ணோம். எயிட் கமா டென் அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் ஒன் ஜீரோ டேஷ் ஜீரோ. அகெயின் எயிட்டை திரும்ப டுவெல்லோட கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பிட்டு தான் சேஞ்சஸ் இருக்குது, அதனால் ஒன் டேஷ் ஜீரோ ஜீரோ. இது செக் பண்ணும் போது ஏற்கனவே நமக்கு டுவெல் வந்து செக்லிஸ்டில் இல்லை, அதாவது டிக் மார்க் எதுவுமே போடல. பட் எயிட்டோட கம்பேர் பண்ணும்போது டுவெல் வந்து டேஷ் அந்த ரெப்ரசன்டேஷன் கம்பேரிசனில் வரதுனால டுவெல்ல டிக் பண்ணிவிட்டு ஸ்டெப் நம்பர் டூவில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எயிட் கமா டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரசன்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் டூ இருக்கிறது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் த்ரீ இருக்கிறதோட கம்பேர் பண்ணும். அதாவது மேலே இந்த நம்பர் ஆஃப் த்ரீ டூ ஒன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் டிக் மார்க் வந்துடுச்சு. இப்போ த்ரீயும் செவனையும் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது, அதாவது ஜீரோ டேஷ் ஒன் ஒன். ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கிறதுனால அதை மட்டும் டேஷ் அண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது ஸ்டெப் நம்பர் டூவில் த்ரீ கமா செவன் ஜீரோ டேஷ் ஒன் ஒன் அண்ட் ரெப்ரசன்ட் பண்ணணும். அகெயின் த்ரீயை நெக்ஸ்ட் பீட்டோட கம்பேர் பண்ணணும். த்ரீயை தேர்ட்டீனோட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு மொத்தம் த்ரீ சேஞ்சஸ் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கூடாது. ஸோ தேர்ட்டீன் டிக் மார்க்கில் வராது. செவனை டிக் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே, த்ரீ செவன் வந்ததுனால செவன் டிக் பண்ணியாச்சு. அகெயின் சிக்ஸை செவனோட கம்பேர் பண்ணும். சிக்ஸை செவனோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வருது. ஸோ ஜீரோ ஒன் ஒன் டேஷ்ன்னு இருக்கும், அது ஸ்டெப் நம்பர் டூவில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். அகெயின் சிக்ஸை நெக்ஸ்ட் டிஜிட்டோட கம்பேர் பண்ணணும். சிக்ஸை தேர்ட்டீனோட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஒன்றுத்துக்கு மேலே நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால அதை விட்டுறணும். ஸோ அதை டிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டென்னு செவனோட கம்பேர் பண்ணணும். டென்னை செவனோட கம்பேர் பண்ணோம்னா இது ஒரு ஃபஸ்ட்டு சேஞ்ச், இது செகண்ட் சேஞ்சு, லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரு சேஞ்ச். மொத்தம் த்ரீ சேஞ்சஸ் இருக்கிறதுனால டென்னையும் செவனையும் எடுத்துக்கூடாது. டென்னையும் தேர்ட்டீனையும் செக் பண்ணும். டென்னையும் தேர்ட்டீனையும் செக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சேம், செகண்ட்லேயும் சேஞ்சஸ் இருக்குது, தேர்ட்லேயும் சேஞ்சஸ் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கிறது சேஞ்சஸ். த்ரீ சேஞ்சஸ் இருக்கிறதுனால அதையும் எடுத்துக்கூடாது. இப்போ வரைக்கும் தேர்ட்டீன் டிக் மார்க்லே இல்லை, நம்ம டிக் பண்ணவே இல்லை. இப்போ டுவெல்லையும் தேர்ட்டீனையும் கம்பேர் பண்ணும். டுவெல்லையும் தேர்ட்டீனையும் கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட் டிஜிட் சேம், செகண்ட் டிஜிட் சேம், தேர்ட் டிஜிட் சேம், லாஸ்ட் டிஜிட் சேஞ்ச் ஆகுது. அப்போ டுவெல் கமா தேர்ட்டீன் அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் ஒன் ஒன் ஜீரோ டேஷ்னு எழுதணும். இப்போ தேர்ட்டீனையும் டிக் பண்ணிக்கணும். இதை டிக் பண்ணி வந்த ஆன்சர் எல்லாமே இதில் டிக் ஆகிடுச்சு. இதோட கரஸ்பாண்டிங் மின்டம் டுவெல் கமா தேர்ட்டீன் அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் ஒன் ஒன் ஜீரோ டேஷ்ன்றதை இதில் ரெப்ரசன்ட் பண்ணிடணும். அகெயின் ஸ்டெப் நம்பர் டூவை ஒவ்வொன்றத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஜீரோ கமா டூன்னு வந்த ஆன்சரை அகெயின் இந்த போர்ஷனோட கம்பேர் பண்ணணும். இதில் ஒரு சேஞ்சஸ் வரணும், அதாவது டேஷும் காமனாக இருக்கணும், ஏதாவது ஒரு பிட்டு சேஞ்சாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ டூவை டூ த்ரீயோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு இந்த டேஷ் வந்து காமனாக இருக்கிறது இல்லை, அதனால் அதை எடுத்துக்கூடாது. அகெயின் ஜீரோ கமா டூவை டூ கமா சிக்ஸோட கம்பேர் பண்ணாலையும் அப்ளிகபிள் கிடையாது. ஜீரோ கமா டூவை டூ கமா டென்னோட கம்பேர் பண்ணனாலையும் வராது. ஜீரோ கமா டூவை எயிட் கமா டென்னோட கம்பேர் பண்ணோம்னா இதில் ஒரு டேஷும் சேமாக இருக்குது, நமக்கு ஒரு சேஞ்சஸும் இருக்குது. அப்போ டேஷ் ஜீரோ ஏற்கனவே இருக்கிற ஒரு டேஷ் அதோட ஜீரோ. இதோட கரஸ்பாண்டிங் ரெப்ரசன்டேஷனை எப்படி எழுதணும்னா ஜீரோ கமா டூ, அதே போல் எயிட் கமா டென். இப்போ நம்ம அது கிடைச்ச பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னென்னா டேஷ் ஜீரோ டேஷ் ஜீரோன்னு கிடைச்சிருக்கு, அதை இந்த இடத்துல எழுதிடணும். பேரலெல்லாம் ஜீரோ டூக்கும் எயிட் டென்னுக்கும் டிக் மார்க் போட்டுக்கணும். அகெயின் ஜீரோ டூவை எயிட் டுவெல்லோட கம்பேர் பண்ணணும். ஜீரோ டூவும் எயிட் டுவெல்லையும் கம்பேர் பண்ணால் நமக்கு வராது. தென் நெக்ஸ்ட்டு ஜீரோ கமா எயிட்டை இதோட கம்பேர் பண்ணணும். ஜீரோ கமா எயிட்டை டூ த்ரீயோட கம்பேர் பண்ணால் அப்ளிகபிள் கிடையாது. ஜீரோ கமா டூ கமா சிக்ஸோட கம்பேர் பண்ணாலையும் அப்ளிகபிள் கிடையாது. ஜீரோ கமா எயிட்டை டூ கமா டென்னோட கம்பேர் பண்ணோம்னா டேஷஸ் சேமாக இருக்குது, தேர்ட் பீட்லேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலைன்னா ஜீரோ கமா எயிட் டூ கமா டென் அதோட வேல்யூ டேஷ் ஜீரோ டேஷ் ஜீரோ. இது ஏற்கனவே நம்ம எழுதிட்டதுனால திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் டிக் மார்க் பண்ணிக்கணும். அதாவது ஜீரோ கமா எயிட்டையும் டூ கமா டென்னையும் டிக் பண்ணிக்கணும்.
திரும்பவும் 0.8, 8.12 கம்பேர் பண்ணோம்னாலே அப்ளிகபிள் கிடையாது. இப்போ நம்ம 2.3 அந்த இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த டேர்மை இந்த டேர்மோட நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது 2.3-3.7 கம்பேர் பண்ணோம்னா டேஷ் காமனாக இல்லை, அதனால் அதை எழுதிக்கக்கூடாது. 2.3-6.7 கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, டேஷும் காமனாக இருக்குது. அப்போ 0-1-னு எழுதலாம். அதே போல் 6.7 டிக் பண்ணிக்கணும். 2.3 ஆல்ரெடி டிக் மார்க்கில் இருக்குது, அதனால் திரும்ப டிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை எடுத்து எழுதும் போது 2.3-6.7 அதோட வேல்யூ 0-1-னு ரெப்ரசன்ட் பண்ணணும். 2.3-12.13 கம்பேர் பண்ணோம்னா நமக்கு 3 சேஞ்சஸ் இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ 12.13 டிக் மார்க் பண்ணக்கூடாது. அகெயின் 2.6 இந்த வேல்யூஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ இதில் 3.7 கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட் டிஜிட் சேம், செகண்ட் டிஜிட் டேஷஸ் சேம், தேர்ட் டிஜிட் 1, லாஸ்ட் டிஜிட் டேஷ். ஸோ அப்போ 2.6-3.7 அதோட ரெப்ரசன்டேஷன் 0-1-. இது ஏற்கனவே நமக்கு இருக்கிறதுனால திரும்ப அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த செகண்ட் டேர்ம் தான் இது. ஸோ அதனால் திரும்ப நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அகெயின் 2.6-6.7 கம்பேர் பண்ணோம்னா அப்ளிகபிள் கிடையாது, சேஞ்சஸ் இருக்குது. அதில் 2.6-12.13 கம்பேர் பண்ணாலே நமக்கு சேஞ்சஸ் கிடையாது, ஐ மீன் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால அதை எடுக்கக்கூடாது. டேஷும் காமனாக இல்லை, அதனால் 12.13 டிக் மார்க் பண்ணக்கூடாது. இப்போ 2.10 அகெயின் 3.7 கம்பேர் பண்ணணும். ஸோ அப்ளிகபிள் கிடையாது, டேஷ் காமனாக கிடையாது. 2.10-6.7 கம்பேர் பண்ணால் டேஷும் காமனாக கிடையாது. 2.10-12.13 கம்பேர் பண்ண முடியாது. அகெயின் 8.10-3.7 கம்பேர் பண்ணாலையும் கிடைக்காது. 8.10-6.7 கம்பேர் பண்ணாலையும் நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. 8.10-12.13 கம்பேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 8.12-3.7 கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டிஜிட் சேம் சேஞ்ச் ஆகுது, தேர்டு ஃபோர்த் எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுனால அதை எடுத்துக்கக்கூடாது. அதனால் 8.12 டிக் பண்ணக்கூடாது. அகெயின் 8.12-6.7 கம்பேர் பண்ணாலையும் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஐ மீன் அந்த டேஷு காமனாக இல்லை. டேஷ் காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் எடுத்துக்கணும். 8.12-12.13 கம்பேர் பண்ணால் டேஷ் காமனாக இல்லை, அதனால் இது ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ 8.12 நமக்கு டிக் பண்ணக்கூடாது, 12.13 நம்ம டிக் பண்ணக்கூடாது. இப்போ மார்க் பண்ணி நமக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்திங்கன்னா 0-8, 10, 2, 3, 6, 7. இப்போ மார்க் பண்ணாத வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதணும். அதாவது செப்டம்பர் 3 ப்ரைம் இம்ப்ளிகன்ஸில் அன்மார்க்டு டேர்ம்ஸ் எதெல்லாம் மார்க் பண்ணாமல் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். அதாவது 8.12 அதோட கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரசன்டேஷன் 1-0.0. அதே போல் 12.13க்கும் நமக்கு டிக் மார்க் வரவே இல்லை, அதோட கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரசன்டேஷன் 1-1-0. மார்க்டு டேர்ம்ஸ் எடுத்து எழுதியிருக்கும். மார்க்டு டேர்ம்ஸ் நமக்கு தெரியும், 0-8, 10, 2, 3, 6, 7 இதோட கரஸ்பாண்டிங் பைனரி ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0-0 and 0-1-. ஒரு சில ப்ராப்ளம்ஸில் அன்மார்க்டு டேர்ம்ஸ் வரவே வராது, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அன்மார்க்டு டேர்ம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அன்மார்க்டு டேர்ம்ஸையும் மார்க்டு டேர்ம்ஸையும் வச்சு தான் நம்ம ஸ்டெப் 4 அந்த டேபிளே நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் அது ஒரு டவுட்டுன்னு கேட்டிருந்தாங்க, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த அன்மார்க்டு டேர்ம்ஸ் இல்லாத இருக்கிற ப்ராப்ளம் போட்டிருப்பேன், இது அன்மார்க்டு டேர்ம்ஸ் இருக்கிற ப்ராப்ளம், இது ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்லேயும் நம்ம கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த அன்மார்க்டு டேர்ம்ஸையும் மார்க்டு டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா டேபிளில் ஃபார்ம் பண்ணணும். டேபிளில் அன்மார்க்டு டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு 2 இது ரெண்டுமே மார்க்டு டேர்ம்ஸ். எங்கெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் 8 இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே டாட் வச்சுக்கணும். அது 8க்கு நேராக ஒரு டாட்டு, இந்த 12க்கு நேராக ஒரு டாட்டு, இங்கே 12-13க்கும் எங்கள் 12-13 டாட்டு, அதே போல் 2-3-8-10 எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் டாட், 2-3-6-7க்கும் எங்கெல்லாம் இருக்கும் அதோட கரஸ்பாண்டிங் காலம்லேயும் நமக்கு டாட் வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணணும். ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணும்போது சிங்கிள் டாட் இருக்கிறத மட்டும் ரவுண்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இதோட ஈக்குவல் ப்ரைம் இம்ப்ளிகன் வேல்யூ 0-8 எடுத்துக்கணும்.
இதுக்கு அடுத்த வேல்யூ எங்கெல்லாம் நமக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு, ஐ மீன் ஒரே ஒரு டாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு டாட் இருக்குது அதனால் இதை விட்டுருணும். இதில் ஒரு டாட் இருக்கிறதுனால அதோட ஈக்குவலண்ட் ப்ரைம் இம்ப்ளிகன்ட் வேல்யூ 2, 3, 6, 7 இதை எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்ஸும் தனியாக தான் இருக்குது, இது செவனும் தனியாக தான் இருக்குது, அதனால் இந்த சிக்ஸ்க்குள்ளது ஒரே டாட்டுக்குள்ளதை எடுத்து எழுதிக்கணும், செவனுக்குள்ளதையும் ஒரு டாட்டுக்குள்ளதே எடுத்து எழுதிக்கணும். இந்த 2, 3, 6, 7 ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை எழுதக்கூடாது. அகெயின் இந்த 2, 3, 6, 7 திரும்ப வந்ததுனால அதையும் எழுதக்கூடாது. இந்த காலமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கூடாது. இந்த காலமில் ஒரே ஒரு டாட் இருக்குது, ஸோ அதனால் அதை ரவுண்ட் பண்ணி அதோட ஈக்குவலண்ட் ப்ரைம் இம்ப்ளிகன் வேல்யூ 0 to 8. இந்த 0 to 8 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருந்ததுனால இதை நம்ம திரும்ப எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கிற காலம் செக் பண்ணோம்னா 2 dots வருது, அதனால் அதை விட்டுருணும். 13 காலமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாட் இருக்குது, அதோட ஈக்குவலண்ட் ப்ரைம் இம்ப்ளிகன் 12, 13. இதுக்கு ப்ரீவியஸில் எதுவுமே இல்லை, அதனால் கண்டிப்பாக இது எடுத்துக்கணும். சிங்கிள் எல்லாமே கம்பேர் பண்ணிட்டோம், இப்போ 2, 2 கம்பேர் பண்ணோம். இப்போ 2, 2 கம்பைன் பண்ணோம்னா இந்த காலமில் இது ரெண்டுமே வரும், அதாவது 0 to 8, 10 இம்ப்ளிகன்ட் ப்ரைம் இம்ப்ளிகண்ட்டும் 2, 3, 6, 7 வரும். இப்போ இது ரெண்டுமே வந்துட்டதுனால திரும்ப நம்ம எழுதக்கூடாது. அகெயின் இது ரெண்டுத்தையும் குரூப் ஃபார்ம் பண்ணோம்னா 8, 12, 0 to 8, 10. 8 ஆல்ரெடி இருக்குது, 12 இருக்குது, அதனால் இது வராது. 0 to 8, 10 ஆல்ரெடி முடிச்சிட்டோம், அதனால் இதுவும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் 2 இது ஃபார்ம் பண்ணோம்னா இது ரெண்டு வரும், அதாவது 8, 12, 12, 13. 8, 12 ஆல்ரெடி வந்துடுச்சு, அதனால் எழுதக்கூடாது. 12, 13 ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதையும் எழுதக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணிட்டோம். சிங்கிள் அது இன்கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா 3, 3 அதுக்கப்புறம் 4, 4, 5, 5 இந்த மாதிரி குரூப் பண்ணணும். இன்கேஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதில் நமக்கு அடிக்காமல் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். 0 to 8, 10, 2, 3, 6, 7, 12, 13 நமக்கு 3 terms மட்டும்தான் இருக்குது. அந்த 3 terms எழுதி இதோட ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸில் ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ -0, -0, 0-1, -110. இப்போ ABCDல பார்த்தோம்னா டேஷ் எல்லாம் விட்டுருணும். 0 வந்ததுன்னா bar ரெப்ரசென்ட் பண்ணணும், 1 வந்ததுன்னா bar எல்லாம் எழுதணும். இப்போ இது மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் வேல்யூ ஏ வராது, பி பார், டி பார். அதே போல் ப்ளஸ் செகண்ட் டேர்ம்க்கு உள்ளது ஏ பார், சி. ப்ளஸ் தேர்ட் டேர்ம்க்கு உள்ளது ஏ, பி, சி பார். இதுதான் நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ ஸோ மச்.